ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல அமேசான் அபிஷியலா இன்னைக்கு விவோ IQ Z9S இன்னைக்கு அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைல பொறுத்த ஒரு டூ கலர் வேரியன்ட், த்ரீ பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு ஒரு 18,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சோனி சென்சர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, 5,500 ஆம்ஸ் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ஒரு 3D பிளெக்சிபிள் கர்வ்ட் டிஸ்பிளே வித் பவர்ஃபுல்லான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோடையும் IP ரேட்டிங்கோடையும் இந்த போன் அபிஷியலா இன்னைக்கு அமேசான் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. அது போக இந்த மொபைலோட IQ Z9X சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் சிம் மேஜர் டூலும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த IQ Z9S இந்த மொபைல பொறுத்தல ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120 GB வேரியன்ட் ஒரு 18,000 லான்ச் பண்ணிருக்காங்க, அண்ட் 8 256 GB வேரியன்ட் ஒரு 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க, அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்ட் 12 256 GB வேரியன்ட் ஒரு 22,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்ல இருந்து ஆரம்பிப்போம். பேக் சைடுல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா அரேஞ்ச்மென்ட் எடுத்து அண்ட் பாட்டம்ல ஃபிளாஷோட அண்ட் கீழே பாட்டம்ல உங்களுக்கு அந்த IQ பிராண்டிங் அண்ட் நல்ல கர்வியான பேக் சைடுல ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. பிரீமியமான மேட் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. நல்ல க்ளோவியாவும் இருக்கு, நல்ல கிளிட்டரிங்காவும் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அண்ட் ஃப்ரேம் பார்க்கும் போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளேக்கு 3D பிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலோட வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, வெறும் ஒரு 182 கிராம் தான். திக்னஸ் பார்க்கும்போது 7.5 mm திக்னஸ் தான். சோ தட் கையில ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல கன்வென்டா இருக்கு, அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த IQ Z9S டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 inch ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 billion கலர் சப்போர்ட்டோட, 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 1800 nit பிரைட்டரான ஒரு குவாட் கஸ்ட் பிளஸ் 3D கர்வ்ட் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தார் மாதிரா இருக்கு, இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் இந்த டிஸ்பிளேல எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். HDR சப்போர்ட் எல்லாம் தார் மாதிரா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. நிஜமாவே ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் IQ Z9S எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் பார்க்கும்போது 182 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், அண்ட் அதுக்கு மேல ஃபன் டச் OS 14 சப்போர்ட், அண்ட் LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், அண்ட் FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.4, வைஃபை 6 சப்போர்ட், அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் இருக்கு, அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, IP64 ரேட்டிங் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் IQ Z9S எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5500 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 W சார்ஜரோட எடுத்து வந்திருக்காங்க, அண்ட் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது 50 minutes to 60 minutes ஆகுது. பட் ஆனா ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாட்ரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க சோனி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட், IMX882 எடுத்துட்டு வந்திருக்காங்க, அண்ட் உங்களுக்கு 2 MP டெப்த், அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, இங்க பிரைம் சென்சார்ல 4K 30 FPS அண்ட் 1080 60 FPS, அண்ட் இங்க 1080 60 and 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வித் ஏஐ சப்போர்ட் பிரைம் சென்சார்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், டூயல் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல இருக்கிற சோனி சென்சார் ஷார்ட்ஸ் எடுக்கிற போது சூப்பராகவே இருக்கு. அவங்களுக்கு லோ லைட்டா இருக்கட்டும், அண்ட் டே லைட்டா இருக்கட்டும், அண்ட் இன்டோர் விஷயங்களா இருக்கட்டும் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இதோட கேமராட அவுட்புட் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா இருக்கு. அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு குறையா இருக்கு. அல்ட்ரா வைடோட வேணும்னா நீங்க 9S ப்ரோக்கு நீங்க போயிடணும். சோ இந்த மாடலை பொறுத்தளவு அல்ட்ரா வைட் இல்லாம தான் வருது. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இது மாதிரி ஒரு கவரேஜோட அல்டிமேட்டான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசர். சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு மீடியடெக் டிமென்சிட்டி 7300 ஒரு 4-in-1 ஆர்க்கிடெக்ட், 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது மாலி G615 MC2 எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசர் பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம்
இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு போன் ஹீட் ஆயிரக்கூடாக இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 120 ரெஃப்ரெஷ்ரேட்லாம் இருக்காங்க. கேமிங்க்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் நீங்க எதிர்பார்க்கலாம். அது போக டே டு லைஃப்ல ஒரு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் சோசியல் மீடியா யூசேஜ் ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே சூப்பராகவே ஆப்டிமைஸோட இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஃபன் டச் ஓஎஸ்னே சொல்லிக்கலாம். நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த ப்ராசஸர் செக்மெண்ட்ல இந்த போன்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவோ IQ Z9S. சோ இந்த IQ போன் இன்னைக்கு அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த லான்ச்சிங் ஈவென்ட்ல ரெண்டு போன் IQ Z9S Pro அண்ட் IQ Z9S ஏற்கனவே நம்ம சேனல்ல எஸ் ப்ரோ பத்தி கவர் பண்ணிட்டு பாக்காங்க மேல கார்டு கொடுக்குறேன். அண்ட் தட் இந்த IQ Z9S பொறுத்தளவு 2 கலர் வேரண்ட் 3 பேஸ் வேரண்ட் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 18,000 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 18,000 இந்த மொபைல் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, நல்லா இருக்கு. பிரைசிங் கூடாதனால இந்த போன் நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த போன்ல உங்களுக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வரது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். EAI சப்போர்ட் இருக்கு, சோனி சென்சர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப்பும் கிடைக்குது, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. ஆனா இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு NFC சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் கிரேடா இருக்கு இந்த போனை பொறுத்தல. அதே மாதிரி இந்த போன்ல ஒரு மெயினான பாசிட்டிவ் டிசைன் வைஸ் நல்லா இருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களும் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சிப்செட் செக்மெண்ட்டும் அருமையா இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஸோ இந்த போனை பொறுத்தளவு ஒரு 10 out of 9 ஸ்கோர் பண்ற அளவுக்கு இந்த போன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் கிடைத்து கிடையாது இந்த IQ Z9S மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மக்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.